உரிமைகள் மற்றும் கடமைகள். மனித இனத்தில் பிறந்த அனைவரும் மனிதனாக பிறந்ததற்கான அடிப்படையில் அனைத்து மனிதர்களும் சாதி, மத, இன, வகுப்பு வேறுபாடுகளை கடந்து நீதி நெறியான சமத்துவத்தின் அடிப்படையில் மனித உரிமைகளை பெறுகிறார்கள். உரிமையின் இயல்புகள். உரிமைகள் என்பது மக்களின் பகுத்தறிவு மற்றும் தார்மீக கோரிக்கை. அது சமூக மேம்பாட்டிற்கு முக்கியமானது. உரிமை என்பது மதம், சாதி, இனம், பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவருக்குமானது. நான் சில உரிமைகளை பெற்றிருக்கிறேன் என்றால் சமுதாயத்தில் பிறருடைய உரிமைகளை மதிக்கவும் நான் கடமைப்பட்டுள்ளேன். உரிமைகளை பாதுகாப்பது, நடைமுறைப்படுத்துவது அரசின் சட்டங்கள் ஆகும். அதுவே அரசின் கடமையும் ஆகும். கடமைகள். இந்தியாவின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பது, பொது சொத்தை பாதுகாப்பது, இயற்கை வளங்களை பாதுகாப்பது. எடுத்துக்காட்டாக வனவிலங்குகள், ஏரிகள், காடுகள், குளங்கள், ஆறுகள் ஆகியவற்றை பாதுகாப்பது. சாதி, இனம், நிறம் மற்றும் பொருளாதார நிலையை கடந்து அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பது. பண்பாட்டை பாதுகாப்பது. தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் போன்றவற்றிற்கு மரியாதை செலுத்துவது. பல்வேறு வகையான உரிமைகள். இயற்கை உரிமைகள். ஒவ்வொரு மனிதனும் சில அடிப்படை உரிமைகளை பெற்றுள்ளான். இதனை அரசாங்கங்கள் கூட மறுக்க முடியாது. நீதிநெறி உரிமைகள் நன்னடத்தை, மரியாதை, நல்லொழுக்கம் பற்றியது. சட்ட உரிமைகள் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக கிடைக்கக்கூடியது. இதில் எவ்வித பாகுபாடும் இல்லை. குடிமை உரிமைகள் ஒரு மனிதன் சமூகத்தில் நாகரிகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுவது. அதாவது உயிர் வாழ்கின்ற உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகிய குடிமை உரிமைகளை அரசு பாதுகாக்கும். அரசியல் உரிமைகள் நன்னடத்தையின் மூலம் அரசியல் நடவடிக்கைகளில் பங்கேற்க வழிவகை செய்கிறது. இதில் வாக்களிக்கும் உரிமை, தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை மற்றும் பொது பதவி வகிக்கும் உரிமைகள் அடங்கும். பொருளாதார உரிமைகள் தனி மனித பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது. ஒப்பந்தம் மூலம் பெறும் உரிமைகள் பொருட்களை வாங்கும் உரிமை, பொருள் அல்லது சேவையை விற்கும் உரிமை. மனித உரிமைகள் உரிமைகளில் மிகவும் உயர்ந்தது. உரிமைகள் மசோதாவை ஜேம்ஸ் மெடிசன் அறிமுகப்படுத்தினார். அமெரிக்காவில் டிசம்பர் 15 1791 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. உரிமைகள் மசோதா இங்கிலாந்தின் மகா சாசனம் மாக்ன கார்டா 1215 மற்றும் ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 இவைகளிலிருந்து பெறப்பட்டது. சுதந்திரம் மற்றும் பண்பாட்டின் அடிப்படை சின்னமாகவும் இது விளங்குகிறது. அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை, பேச்சுரிமை, மத உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அரசமைப்பு சட்ட பரிகார உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. அரசியல் அமைப்பு சட்டத்தின் பகுதி 3 அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது தீண்டாமை எந்த வடிவத்தில் இருந்தாலும் தடை செய்வதுடன் இதனை பெரும் குற்றமாக கருதுகிறது. சுதந்திர உரிமை சுதந்திரமான பேச்சு மற்றும் கருத்து உரிமை. பொது இடத்தில் ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுதல். சங்கம் அமைக்கும் உரிமை. நாடு முழுவதும் சுதந்திரமாக உழவுகின்ற உரிமையை வழங்குகிறது. வாழும் உரிமை எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படும் பொழுது அதற்கான காரணத்தை அவனுக்கு தெரிவிக்காமல் காவலில் வைக்கக்கூடாது. அவர் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆட்கடத்தல் செய்தல் மற்றும் கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வைத்தல் ஆகியவை கட்டாய பணி செய்ய வைத்தலின் வடிவங்கள். 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை தொழிற்சாலைகள், சுரங்கங்கள்,
அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த தொழிலிலும் ஈடுபட வைப்பதை தடை செய்கிறது மத சுதந்திர உரிமை. அனைவரும் சுய விருப்பத்தின்படி அவர்களுக்கு ஏற்புடைய மதத்தினை தழுவுதல் பின்பற்றுதல் மற்றும் அதனை பரப்பலாம். பொது ஒழுங்கு நீதி நெறிமுறைகள் மற்றும் சுகாதார வரையறைகளுக்கு உட்பட்டு அவர்களின் செயல்பாடுகள் அமைய வேண்டும். பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். இந்தியாவில் மதம் மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் உள்ள சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்கள் எவ்விதமான கல்வி முறையை பின்பற்ற வேண்டும் என்பதனை அரசு வலியுறுத்த முடியாது. அவர்களின் பண்பாட்டை பாதுகாக்க அனுமதிக்க வேண்டும். அரசமைப்பு சட்ட பரிகார உரிமை. ஒரு குடிமகன் தனது உரிமையை பாதுகாத்துக் கொள்ள உறுப்பு 32 படி உச்ச நீதித்தையும் உறுப்பு 226 படி உயர்நீதிமன்றத்தையும் அணுகலாம். அதற்கான நீதிமன்றத்தின் நீதி பேராணைகள் 5. ஆட்கொணர்வு நீதி பேராணை ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், கட்டளை நீதி பேராணை ரிட் ஆஃப் மண்டேமஸ், சான்றாய்வு நீதி பேராணை ரிட் ஆஃப் செட்டியூராரி, தகுதி வினவும் நீதி பேராண்மை ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, தடை நீதி பேராணை அல்லது தடை உத்தரவு ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன் ஆர் இன்ஜெக்ஷன். அடிப்படை உரிமைகள் என்பது தனி மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற கருவி.